அஜினமோட்டோ என்பது ஒரு வகை வேதியியல் உப்பு. இது உணவு வகைகளுக்கு சுவையூட்ட பயன்படுகிறது. குறிப்பாக சீன வகை உணவுகளுக்கு இது முதலில் பயன்பட்டது. பின்னர் உலகெங்கும் அசைவ சைவ உணவுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதன் வேதியியல் பெயர் மோனோசோடியம் குளுட்டமேட். இதன் சுருக்கமாக எம்எஸ்ஜி என்பார்கள். அஜினமோட்டோ என்பது உணவு பொருளின் பெயர் அல்ல, அது உண்மையில் ஒரு நிறுவனத்தின் பெயராகும். முதன் முதலில் இந்த உப்பை தயாரித்து விற்பனை செய்த இந்த நிறுவனத்தின் பெயரே நாளடைவில் இந்த உப்புக்கும் வந்துவிட்டது. 1920 இந்த உப்பின் தேவை 20 டன்கள்தான். ஆனால் தற்போது இதன் தேவை 12 லட்சம் டன்களாக உயர்ந்துள்ளது. இந்த அஜினமோட்டோ நூடுல்ஸ், அசைவ உணவுகள், பிரியாணி, சீன உணவுகள், உடனடி உணவுகள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுவதால் இதன் தேவை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இந்நிறுவனத்தின் தலைமையகம் டோக்கியோவில் உள்ளது. தற்போது கிட்டத்தட்ட 100 நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. இந்நிறுவனத்தின் வருவாய் ஆண்டுக்கு 12 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். ஆனால் இந்த வகை உப்பை தடை செய்ய வேண்டும் என்று உலகெங்கும் குரல் எழுந்து வருகிறது. இந்த அஜினமோட்டோ சேர்க்கப்பட்ட உணவை அடிக்கடி உண்பவர்களுக்கு சிறுநீரக பாதிப்புகள், பெண்களுக்கு மலட்டுத்தன்மை போன்றவை வருவதாகவும் குற்றம் சாட்டுகிறார்கள். தொடக்க காலத்திலிருந்து சீனர்கள் கடற்பாசிகளை உணவில் சேர்த்து வந்தார்கள். நம் உணவில் கருவேப்பிலை, கொத்தமல்லி பயன்படுத்துவது போல சீனர்கள் கடற்பாசியை அன்றாடம் பயன்படுத்தினார்கள். அப்போது உணவின் சுவை வித்தியாசமான முறையில் இருந்து வந்தது. லமினரியா ஜொபோனிகா என்று பெயரிடப்பட்ட இந்த கடற்பாசியை ஆராய்ச்சி செய்த ஜப்பானிய பேராசிரியர் கிகுனே லிகிடா கடற்பாசியிலிருந்து தனி சுவை கிடைக்க குளுக்கமோட் என்ற வேதிப்பொருள்தான் காரணம் என்பதையும் 1908 ஜூலை 25 கண்டறிந்தார். அந்த பொருளை தொடர்ந்து ஆய்வுகள் செய்து குளூட்டாமேட் என்பதை கடற்பாசியிலிருந்து தனியாக பிரித்தெடுக்கும் முறையை கண்டறிந்தார். தனது செல்வந்தரான நண்பரை கூட்டாளியாக்கி அஜினமோட்டோ என்னும் இந்த கடற்பாசி உப்பு கம்பெனியை 1909 தொடங்கினார். அன்று தொடங்கிய இந்த அஜினமோட்டோ வணிகம் உலகம் முழுக்க பெருக தொடங்கியது. இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு என எந்த உணவுகளின் தன்மையும் அஜினமோட்டோவால் மாறுவதில்லை. இதன் மூலம் எந்த புது சுவையும் ஏற்படுவதில்லை என்பதை பல மேலை நாடுகளில் அறிஞர்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உமாமி என்ற புது சுவையை அஜினமோட்டோ தருவதாக அந்நிறுவனத்தினர் சொல்லி வருகின்றனர். உண்மையில் நாக்கின் சுவை நரம்புகளை பாதித்து ஏதோ ஒரு சுவை இருப்பது போல மூளையை நம்ப வைக்கிறது இந்த அஜினமோட்டோ. உணவில் கலக்கப்படும் அஜினமோட்டோ உலகின் பல பகுதிகளில் தடை செய்யப்பட்டுள்ளது. பல மருத்துவ ஆராய்ச்சிகள் மனிதர்களுக்கு, அதிலும் குறிப்பாக குழந்தைகளுக்கு இது பலவித ஆபத்துகளை உருவாக்கும் என்று நிரூபித்துள்ளனர். கருவுற்ற எலிகளுக்கு அஜினமோட்டோ கலந்த உணவை தொடர்ந்து கொடுத்து வந்தால் அவற்றின் குட்டிகளுக்கு மூளைப்பகுதியில் உள்ள செல்கள் அளவில் சுருங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அஜினமோட்டோ கலந்த உணவுப் பொருட்களை அடிக்கடி சாப்பிடும் குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சியை தூண்டும் ஹார்மோன் சுரப்பது வெகுவாக குறையும். இதனால் உடல் வளர்ச்சி தடைபட்டு உயரம் குறைகிறது. மேலும் இந்த வேதிப்பொருள் மூளையில் ஆர்குவேட் நியூக்ளியஸ் என்னும் பகுதியை பாதிப்பதால் உடல் எடை தாறுமாறாக அதிகரிக்கும். மூளை மட்டுமின்றி இரைப்பை, சிறுகுடல், கல்லீரல் போன்ற உறுப்புகளில் அடர்ச்சியையும் சிறு இரத்த கசிவையும் ஏற்படுத்துகிறது. இதனால் குழந்தைகளுக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாத வயிற்று வலி அடிக்கடி ஏற்படும். ஒவ்வாமை உள்ள ஒரு சிலருக்கு இந்த வேதிப்பொருள் கலந்த உணவை சாப்பிட்ட சில நிமிடங்களிலேயே மார்பில் எரிச்சலும் மூச்சு திணறலும் ஏற்பட்டு உடல் வியர்க்க ஆரம்பித்துவிடும். இந்த நோய் குறிகளுக்கு சைனா உணவக நோய் என்று தனி பெயரே சூட்டப்பட்டுள்ளது. உணவுக்கு சுவையூட்ட என்று கண்டறியப்பட்ட இந்த அஜினமோட்டோ பின்னர் மக்களுக்கே விஷமாகி போனது. இன்றும் சென்னையில் பல உணவகங்களில் இங்கு அஜினமோட்டோ உபயோகிப்பதில்லை என்ற அறிவிப்பை காணலாம். சென்னை மாநகராட்சி இந்த பொருளுக்கு தடை விதித்துள்ளது. எனினும் சுவைக்காக இதை சேர்ப்பதை பலரும் இன்னும் நிறுத்தவில்லை. அஜினமோட்டோ கண்டறியப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று.